கோலிவுட்டோட முன்னணி நடிகர்களில் ஒருத்தர் தான் நம்ம எஸ்டிஆர். இதுவரைக்கும் 47 படங்களில் நடிச்சிருக்க எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தக் லைஃப், எஸ்டிஆர் 48 போன்ற படங்களில் நடிக்க இருக்காரு. ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி இருக்க சிம்பு இப்போ ஃபுல் ஃபார்மில் போயிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக அவரோட ரசிகர்களும் உற்சாகத்தில் தான் இருக்காங்க. இந்த சூழலில் பிரபல பத்திரிகையாளர் சேகுவேரா பார்த்தீங்கன்னா சிம்பு பற்றி பேசியிருக்க விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. கமல்ஹாசனை போலவே சின்ன வயசில் இருந்தே நடிச்சிட்ருக்காரு சிம்பு. எஸ்டிஆர் அட்மன்னு ரசிகர்களால் அழைக்கப்படுற சிம்பு நடிப்பு மட்டும் இல்லாமல் இயக்கம், இசை, பாடல் எழுதுறது, பாடல் பாடுறதுன்ட்டு பல ஜானர்களில் தன்னோட திறமையை நிரூபித்தவர். அவர் இயக்குன மன்மதன் படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டும் வல்லவன் படம் சுமார் ஹிட்டும் அடிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவரை பல இயக்குனர்கள் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னு புகழ்வதும் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். சிம்பு இடையில கொஞ்சம் தடுமாறதாங்க செஞ்சாரு. ஆன்மீகம் பக்கம் அவரோட கவனம் போனதை தொடர்ந்து சினிமாவில் கவனக்குறைவாக இருந்தார். இதன் காரணமாக வரிசையாக தோல்வி படங்களையும் கொடுத்தாரு. ஆனால் சுதாரிச்சுக்கிட்ட சிம்பு தன்னோட எண்ணங்களை சினிமாவில் மறுபடியும் செலுத்தி மாநாடு படத்தில் மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்தாரு. அந்த படத்துக்கு அப்புறமா நடித்த வெந்து தணிந்தது காடு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க, அதுக்கடுத்து நடித்த பத்து தலை படமும் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. சிம்பு ஆரம்பிச்சிருக்க தன்னோட ரெண்டாவது இன்னிங்ஸில் செம ஃபார்மில் இருக்காரு. அந்த வகையில் கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகிட்டுருக்க தக் லைஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு. அதே போல் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் எஸ்டிஆர் 48 படத்துலையும் கமிட் ஆகியிருக்காரு. கூடிய சீக்கிரமே இந்த படமும் ஸ்டார்ட் ஆகிடும்னு தான் நினைக்கிறேன். இதை தவிர சுதா கொங்காரா இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு நடிக்கிறாருன்ட்டு ரொம்ப நாளாகவே ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது. அதுவும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும்னு நம்பலாம். சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சர்ச்சைகளை சந்தித்தவர். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒழுங்காக வரமாட்டாருன்ட்டு ஆரம்பித்த சர்ச்சையோட முதல் புள்ளி அவரோட காதல் தோல்விகளில் தொடர் புள்ளிகளாக தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே சிம்பு அமைதி மட்டும்தான் காத்திருந்தார். அதனாலேயே அவருக்குன்னு ரசிகர்கள் பட்டாளமே மிக பெருசாக உருவாக ஆரம்பிச்சது. இந்நிலையில் தான் பிரபல பத்திரிகையாளர் சேகுவேரா சிம்பு பற்றி பேசியிருக்காரு. சேகுவேரா தனியார் யூடியூப் சேனல் ஒன்று கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிம்பு திறமையான நடிகர், அவர் கூட நடிக்க தான் நடிகைகளும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா சிம்பு சின்ன வயசில் இருந்தே நடிச்சிட்ருக்காரு, அவர்கிட்ட பல விஷயங்களை கற்றுக்கலாம். சிம்பு மேலே பலர் பல குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. ஆனால் ஒன்று, சிம்புவை தான் நடிகைகள் ஏமாற்றியிருக்காங்களே தவிர சிம்பு யாரையுமே ஏமாத்தினதில்லை. இது வரைக்கும் ஒரு நடிகை கூட சிம்பு என்னை ஏமாற்றிட்டாருன்ட்டு புகார் சொன்னதே இல்லை. நிறைய காதல் தோல்விகளை கடந்து இன்னும் தனிச்சு நிற்கிறாரு சிம்பு. டி ராஜேந்தரோட வளர்ப்பு தான் சிம்பு. டிஆரால் இங்கே வாழ்ந்தவங்க தான் அதிகம், அழிஞ்சவங்க யாருமே இல்லை. சிம்பு காதல் வயப்படுறது இயல்பு தான், இது ஒரு ஆணுக்கு உள்ள இயற்கை. ஆனால் சிம்பு யார் குடியையாச்சும் கெடுத்துட்டாருன்ட்டு இதுவரைக்கும் புகார் வந்திருக்கா? ஒரு நடிகனா சிம்புவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தக் லைஃப் படத்தில் அவருக்கு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த படம் சிம்புவோட வேல்யூவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்னு சேகுவேரா தெரிவிச்சிருக்காரு.